Hey, Kang, yada varda. Hey, Kang, signal good to Hey, ella mask podra. Podu podu signal. Signal podra. Podingla. Ayyo, varilla. ஏடிஎம்ல பணத்தை லோட் பண்ணிட்டு வெறும் வண்டியை திரும்ப போயிட்டு இருக்கோம் சார். ஏய், நீ என்ன மாஸ்க் எடுத்த? நீ எடுத்த? அது பணம் இல்ல. எனக்கு மூக்கு அரிக்குது. பணம் இல்ல? தூ, அது ஏன்டா யாமல துப்புற? யோ, நீ ஏதோ 50 ரூபாய் கூட. ஏய், பிச்சை எடுக்கற வந்திருக்கோம். இந்த வழியில சொன்னா உங்களை வெச்சிகின நான் ஏய் பழி விடுறேன். ஐயோ, ஓடி ஓடி ஓடி. ஓ, மாட்டிட்ட மாஸ்க் போடு மாஸ்க் போடு. அண்ணா நகர்ல ஒரு பெரிய வீடை வாங்குறோம். நான் வீட கட்டுறேன், பக்கத்துல ஒரு மரத்தையும் கட்டி கொடுக்கறேன். அதுல டெய்லியும் தொங்கிங்க. என்ன செய்யணும் தெரியுதா? ஹீரோக்கெல்லாம் டபுள் ஆக்ஷன் பண்ற படத்துல பிரிஞ்சு போன அண்ணன் தம்பிங்க கிளைமேக்ஸ்ல சந்திச்சுப்பாங்களே, அந்த சீன் தான் அது. ஐயோ, அவன் பொண்ணா இருந்தா கூட காங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அது எப்படி பாக்கும்? போய் உட்கார். Don't touch. I am coming from India. Where are you going? Where are you going? Now. 200 crores. Yes. 200. எப்பா பிச்சைக்கார மடத்துல வர விஜயாண்டன் மாதிரி இருக்கப்பா. என்ன சாவடிக்காதரா, போட அப்படி போய் உட்கார்றா. பைத்தியம் சார். ஆமா, இந்த மூஞ்சி முடியெல்லாம் பாக்கும்போது எனக்கு டவுட் ஆச்சு. மிகப்பெரிய அரசியல்வாதி, மக்களோட பணத்தை கொள்ளடிச்சு சுவிஸ் பேங்க்ல போடுறதுதான் வழக்கம். அவனுக்கு இதுதான் சுவிஸ் பேங்க். சுவிஸ் பேங்கா? ஐயோ, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நான் அர்ஜென்ட்டா இந்தியா போய் ஆகணும். நான் இந்தியா போனேன்னா சுவிஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணு. டேய், நான் எதையா ஃபோன் பண்ண? நான் இந்தியா போயிட்டேன்னு தெரியும். எப்படி நீ பைத்தியம் ஒத்துக்கிற? சும்மா சும்மா கன்ஃபார்ம் பண்ண வேணாம் போட. டேய், நானும் எத்தனையோ பைத்தியத்தை பார்த்துருக்கேன், இவனடா வித்தியாசமான பைத்தியமா இருக்கான். பாஸ், இந்தியால பணக்காரலாம் இப்படிதான் பாஸ் சுத்தி நினைக்கிறானுங்க. வேலை முடியுற வரைக்கும் அப்படியாரு. ஏய், கொஞ்ச நேரம் அமைதியாடுறா, இவன் வேற ஏதாவது நோண்டினே இருக்கிறான். நினைக்கிறேன் அவ்வளவுதான். போச்சு, நம்ம கிட்ட இருக்க மாஸ்க் கன்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். கண்ணை விடுறா, என்ன இப்படி பார்த்தா? அது ஏதோ பைத்தியம் நினைச்சுப்பாங்க. விடு, நம்ம வாழ்க்கையில் அடுத்த நொடி கூட்டிகிட்டு போகிறது கண்ணுக்கு தெரியாத நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை அழிக்க வர பயத்தை தான் நம்ம அழிக்கணும். இல்லை, அந்த பயத்தை திசை திருப்பணும். சத்தியமாக புரியல. இப்போ பாரு சதி, ஸ்லோ. என்னடா பில் அடிச்சிட்டானா? சரி சரி, அங்கே வானத்தை பாரு, வழி குறையும். அங்கே பாரு சார், வண்டி பஞ்சர் போல, காத்து கம்மியா இருக்கு, செக் பண்ணுங்க. எப்பறம் இப்படி சிம்பிளா யோசிக்கிற? அவளுக்கு சிம்பிளா யோசிக்க சொல்லியா தரணும். சரி, குரங்கு அங்க அடிச்சோன்னு உனக்கு என்ன முட்ரா வாய்ஸ் வருது? ஹலோ, பேசுறேன். சொல்லு, எங்க இருக்க? நானா முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். சாப்பிட்டியா? என்ன பதிலே காணோம்? நான் சாப்பிட்டேன், இப்ப நீ எங்க இருக்கிற? நீங்க எப்படியோட ஒரு இம்பார்ட்டன்ட் லோன் விஷயமா வெளியே போயிட்டு இருக்கீங்க. ஐயோ, இவன் வந்து காங்க வேற டார்ச்சர் பண்ணா. ஹலோ ஹலோ, சரி நான் போயிட்டு வரேன். சரி ஓகே போ. யார் மச்சான், ஜான்சியா? ஆமாண்டா,
இந்த குரங்கு முஞ்சதுக்கு ஃபோன் பண்றான். யார் சொல்றான் குரங்கு முஞ்சனு? சதீஷ், நெக்ஸ்ட் வீக் எனக்கு மேரேஜ், ஃப்ரீயா தான இருக்க, வந்துரு. உனக்கு என்ன திமிரு இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன். உனக்கு எல்லாம் எந்த மூதேவை பண்ணு குடுக்குறான்? ஏய், என்னடா கூப்பிடுற? ஃப்ரீயா இருக்கறேன்னு உண்மை தான சொன்னேன். உன் பொண்டாட்டி அந்த பர்கர் வாங்கி ட்ரெம்போட ஓடி போயிடுவா. உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஃபே எடுக்காது. உன் மாமியார்ட்டும் பொண்டாட்டிட்ட அடி வாங்கி நீ சாவ போற. நீ ஒரு ஆண்டி இந்தியன்டா. மச்சான், எனக்கு ஒரு டவுட். சொல்ல முடியாது போடா. இந்தியன் தாத்தா தெரியும், அது யார் இந்தியன் ஆண்டி? ஏய், உள்ள கேங்க முஞ்சா, செம்ம காண்டல இருக்கற, மரியாதையா மூடு. என்னடி கோச்சுக்குற? ஏய், நீங்க உட்டா இறங்கி நடந்து கூட போயிருண்டா. காப்பாத்துனீங்க? டேய், இவனை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. இவனுக்கு நல்லா சரக்கு ஊத்தி மட்டையாக்கிடணும். இல்ல நீங்க நைட்டே தான் பண்ணிக்குவோம். சரக்கு வாங்கி கொடு. வேலை கிடைச்சதுக்கு சரக்கு வாங்கி தர சொன்னீங்க, ஓகே. வேலை போனதுக்குமா சரக்கு வாங்கி தரணும்? வந்தா சரக்கு வாங்கி கொடுங்களா? ஜாலி சைடு சோட வாங்கி கொடுங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம். ஏய், ஒரு கிஸ் மிஸ் ஆயிருச்சு. உன் ஃப்ரெண்ட் தானே? ஒன்ன மாதிரி தான் இருப்பான். இருப்பான் இருப்பான். சரி, நான் போயிட்டு வரேன். பை. ஏய், பை டா காம். என் கிஸ். ஏய், நான் பல்ல தேய்ச்சிட்டேன்டி. ஏய், நான் சொல்றது கேளு. ஏய், ஒரு நாலு கிஸ் அடிச்சா ஹார்ட்டுக்கு நல்லது. ஏய் காங், ஏய் கிஸ் கூட வாங்க போறப்ப. என்னாச்சு? ஏய், உட்காருமா? உட்காரு உட்காரு உட்காரு. என்ன என்ன ஃபீலிங்கா? உனக்கெல்லாம் கிங்காங் படம் காட்டணும், தப்பா போச்சு. நீ சாதாரண சிம்பன்சி, புரியுதா? கிங்காங் லெவலுக்கு லவ் பண்ணாத. அவன் ஒன்றும் படத்தோட ஹீரோனு கிடையாது. சொல்லிட்டே இருக்கிறேன், என்னமோ ஹாலிவுட் லெவலுக்கு லவ் பண்ண. எனக்குறா கன் இருக்கு, புல்லட்டுங்க. புல்லட்டா? ஏங்க, இது ஷூட்டிங் என்னங்க? ஷூட்டிங் தான் கண்ணு, அதுக்கு தான் புல்லட் எங்கன்னு கேக்குறாரு. எங்க புல்லட்? எங்க ஷூட்டிங்னா சினிமா ஷூட்டிங். சினிமா ஷூட்டிங்கா? யார் ஹீரோ? ஏய், மெண்டல் ஃப்ரெண்டு ஒருத்தர் சினிமா ஃபைட்டரா இருக்காங்க, அவங்கிட்ட வாங்கினதுங்க. அப்ப இது டம்மி கண்ணா? இதுக்கா 25,000 கொடுத்தோம்? இவன் பிளான் பேங்கை கொள்ளடி கிடையாது, நம்ம கிட்ட கொள்ளடிக்கிறது. ஏங்க, நீங்க கொடுத்த காசுக்கு ஒரு ஒரிஜினல் தாங்க வாங்க முடியும். அப்ப எது ஒரிஜினல் கண்ணு? நீங்க யாருமே விரும்பாத இதுதாங்க ஒரிஜினல் கண்ணு. டம்மி கண்ணு வச்சுட்டு எப்படியா கொள்ளடிக்கிறது? அதனால தான் சொன்னேன், நம்பாதீங்கன்னு. டம்மி துப்பாக்கி நமக்கு மட்டும் தாங்க தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் முடியாது. சின்ன கண்ணை என்கிட்ட கொடு. ஏங்க, சொல்கிறதுக்கு நம்ம என்ன போலீஸா? பேங்க்கில் கொள்ளடிக்கிற மட்டும்தானங்க நம்ம நோக்கம். சரி மச்சா, நம்ம ஏன் கொள்ளடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கக்கூடாது? செம்ம ஐடியா. ரொம்ப ஓவர்ரா. டேய், இந்த டவுன் படத்தில் பேங்க்குக்கு போகிற வண்டியை தூக்குவானுங்களே, அதே மாதிரி நம்ம ஏடிஎம்க்கு காசு கொண்டு போகிற வண்டியை கொள்ளடிக்கிறோம். என் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க. எங்கே ஒரு வாட்டி பண்ணு, இன்னொரு வாட்டி பண்ணு. ஏய், இவன் வேணாண்டா நமக்கு. சும்மாரா, சிட்டியில் பண்ண ரிஸ்க்கு மாட்டுவோம். அதனால் அவுட்டரில் ஏடிஎம் வண்டியை மடக்கிறோம், தூக்குறோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவைப்படுறது ஒரு மாஸ்க். இது கொரில்லா அட்டாக். எல்லாம் இந்திக்காரனா போட்டுறானுங்க. நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. இப்படியே போனா தமிழன் பிச்சை தான் எடுக்கணும். பிச்சை கூட இந்தியில தான் எடுக்கணும்.
ஹலோ பாத்துமா, நீ சாத்துமா, டோர் க்ளோஸ் பண்றா. முட்டா பசங்க. ஏயா பின்ன, முதல்ல சமோசா சாப்பிட்டு டீ சாப்பிடணும். இவங்கள பாரு, டீ சாப்பிட்டு சமோசா சாப்பிடறானுங்க. என்ன சமோசா சாப்பிட்டு டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும் தெரியும்ல? போலீஸ் பேங்க் உள்ள போறாங்க. ஜீவா போன் பண்ணு, பண்ணு. இவன் எங்க ஓடுறான்? ஐயோ போலீஸ். மேடம், என் அக்கவுண்ட்ல அந்த 15 லட்சம் வந்துருச்சா? வெயிட் பண்ணுங்க, பாக்குறேன். வணக்கம்மா. இது ரெடி ஆயிடுச்சு. ஐயோ இங்க வந்தானே. பரலோகத்துல உள்ள ஓம் சுவாமியே சரணம் அல்ல. பத்துப்பா. இது ஜென்ஸ் டாய்லெட், லேடிஸ் டாய்லெட் பக்கத்துல இருக்கு. உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா நீங்க போங்க, நான் பாதுகாப்பு நிக்கிறேன். போங்க, நான் பாக்குறேன். நான் போறது, நீ பாப்பியா? செருப்பா அடிப்பா, போடா செருப்பா அடிப்பியா. ஹலோ பாய்மா, நீங்க தப்பா நினைச்சீங்க, நான் வேணா திரும்பி பாத்துட்டு இருக்கீங்க தெரியுமா? உள்ள ஒரே விட்டு படம், புது படமா இருக்குது. இதெல்லாம் எவ கொண்டு வந்து வச்சா? இந்த விஷயம் தொலை தாங்க முடியலையா சார்? அதனால திருட்டு விசிறிக்காரங்க மாஸ்டர் காப்பி எங்க வச்சிருக்காங்க. சரி, அடுத்து தர, அடுத்து தர. என்னம்மா இது? சிசிடிவி ஹார்ட் டிஸ்க். இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிடல் ஃபுட்டேஜ். அப்ப யூஸ் ஆகும். எதுக்கு பா தேவலா? அதெல்லாம் வச்சிருப்பா. அப்படியே, சரி, ஓகே. வாணா அம்மா, நான் பாருமா, நல்ல அமௌண்ட் இருக்கிற மேட்டரா தரமா. தர தர விடு விடு மாத்தே. உள்ள வரலாமா? பணம் போட வந்தியா, எடுக்க வந்தியா? போடணும், அப்ப வரணும். Don't touch me. I like only kurda, no parda. இது உனக்கே சிரிப்பு வருதா? நான்
ஒரு என்ஆர்ஐ கஸ்டமரை இப்படியா ட்ரீட் பண்றது? உன்னை இன்னும் எப்படிலாம் ட்ரீட் பண்றாங்க பாரு. என்ன ஒரே கொரில்லா கூட்டமா இருக்கு. நீ சுவிஸ்பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கியா? அதனாலதான் சுவிட்சர்லாந்து செழிப்பா இருக்கு. பிளான் பி தான். அதனடா பிளான் பி? அன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் பணம் காட்டினல, காசு இல்லைன்னதும் உள்ள இருக்கிறவங்களை பணைய கைதியை வச்சு மிரட்டி பணம் வாங்கினாங்க. அதான் இப்ப பணம் போலீஸ் உள்ள வந்தா நமக்கு வந்தாலும் இங்கதான் சாவர. நான் சொல்றதா பிளானு? நீ சொல்றதா சரி எனக்கு தோணுது. உனக்கு அப்படிதான் தோணும். எல்லாம் ஒன்னால் தானே வந்து. இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? எனக்கு ஏற்கனவே ஏமா எரும மாட்டை அமைச்சு வச்சா மாதிரி அனிமல்ல. இது ஒரு புது வெரைட்டி அனிமல் இருக்கேடா. எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க சார், நானும் உள்ள வரேன். நானும் உங்களை மாதிரி பயங்கரமான தீப்பு தான். மாசம் ஒன்னாம் தேதி ஆனா பென்ஷன் வாங்க வர ஆயா தாத்தா கிட்ட பந்த அடிக்கு தான் என் டியூட்டி. என் பேட் லக் உங்ககிட்ட மாட்டிக்கினேன். இட்ஸ் ஓகே இஃப் டோன்ட் மைண்ட். என்னையும் உங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஆட்டிங்க ஹாலிவுட் படம்லாம் பார்த்து ஹைட்டா திருட வந்துருக்கோம். கிளவிக்கிட்டு சுருக்கு போய் திருடு. நீ எங்களோட சார் வரியா? நீங்க ஹாலிவுட் தீப்பு, நான் கோலிவுட் தீப்பு. எதுக்கு நமக்குள்ள கேப்பு? நீங்க எல்லாம் யாராவது மிரட்டினா தான் பயப்படுவாங்க. என்னெல்லாம் பார்த்தாலே பயப்படுவாங்க. இந்த ஒரு கோலிக் மிஷின் போதாது. டிரஸ் கலர் பார்த்தா தெரியல, தெளிவா உட்காந்துக்கிறேன். வேணா கூப்பிடுங்க. போடா என்ன ஒரு ஷேர் கம்மியாச்சு நினைச்சா உயிரோட தான் இருக்கியா? காடு காப்பாத்துச்சா? பாத்தியா மச்சி, இப்ப பாரு காடு இல்ல, காடு இல்லன்னு கடைசியா காடு தான் காப்பாத்திருக்கு. ஆமா மச்சி, உனக்கு ஐஸ் கெட்டி, காடு தான் காப்பாத்துச்சு. ஐயோ ஜான்சி, காடு வேணுமா? ஏண்டா மூஞ்சிய பாத்துட்டு அப்புறம் பொம்பளை வயசுல பேசினுக்கிற? மாட்டின போ. ஏண்டா மாஸ்க் என்ன மறைச்சுக்க? ஜீவா, நீ பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இப்படி பேங்க்ல கொள்ளடிக்கிற அளவுக்கு போயிட்டே குண்ட போய் நம்மள பாரு. இதுக்கே எப்படி சொல்றீங்க? உனக்கு இன்னொன்னு சொல்லிட்டு ஏய், பொண்ணுங்க எகிறதுக்கு முன்னாடி நாம எகிறிடணும். ஆமா சரி, அது ஒண்ணு. நான் ஏன் டாக்டர் இல்லைன்னு? அது பிரச்சனையோட பிரச்சனை. இதையும் சொல்லிட்டேனா? இதுக்கு தனியா ஒரு சண்டை போட தேவையில்ல. உனக்கு நல்லதாண்டா பண்ணிருக்கேன். நாம அஸ்தானா? ஆமா, அந்த பச்சை கலப்படுதவன் சகப்பு கலப்படுதவன் மாத்தி மாத்தி அடிக்கிறானுங்க. நம்ம ரெண்டு பேரும் செட்டு சேர்ந்தவங்களை அடிப்போமா? ஏய், நானும் அவங்க ஆள்தான்டா. நான் யாருன்னு தெரியாம என்ட்ட விளையாடிட்டு இருக்கீங்க. அதனால தான் அடி வாங்கின அவனுக்கிட்ட. வாய் வச்சு சொமாறா. ஆமா பேபி, ஹைட் என்ன? ஒரு 3.4 இருப்பியா? செருப்பு கழட்டி அடிப்ப. செருப்புக்கு என்ன 2.2 தானே இருப்ப. டிரைவர் என்னடா என்னது இது? அதுவா பாயாசம் குடிக்கிற கப்பு? ஏத்து பாயில வச்சுக்கோ. நம்ம ஃப்ளைட்ல போற லக்கேஜோட சேர்த்து வை. செக் குயிக் ஃபாஸ்ட். சரி புடா. ஏய் ஏய், என்ன தியேட்டர்ல நேஷனல் அந்தம் போட்ட மாதிரி நிக்கிறீங்க? லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு வரதுக்கு மட்டும் லேட்டா வாங்க, இதுக்கெல்லாம் மட்டும் கரெக்ட் டைமுக்கு போயிருங்க. பேங்க்ல தானே வேலை செய்யற, எதுக்கு இப்படி மசாஜ் பார்லர்ல வேலை செய்யற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறேன்? அது பின்னாடி அழுக்கா? சரியா தேய்ச்சி குளிக்கிறது இல்லையா? அது டாட்டூ. எங்க காட்டு? அப்ப நான் பாத்துட்டு ஈகிள் பாம்ப பாப்பா. இர பாத்தா டேய், சாவு மோனையில இருக்கிறீங்க. சாப்பாடு மணி ஆச்சு, நான் சொல்றீங்க. துபாயில சுட்டு சாவு வச்சிருவோம் எல்லாரையும். ஸ்டாப்ல முன்னாடி வா, வா, நீல் டவுன், முடி போடு, போடு. ஒரு சலான் பிள்ளை பண்றது இன்னும் ஆட்ட அண்டி உங்களுக்கு. டிஜிட்டல் இந்தியா ஆனதாச்சு. வெளியே அது மட்டுமா? நாங்களே ஒரு நல்ல அட்ரஸ் வேணும் தான் ஊர்ல இருந்து சென்னைக்கு வரோம். இங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ண வந்தா ஐடி ப்ரூஃப் கூட அட்ரஸ் ப்ரூஃப் கூட 1800 கேக்குறீங்க. லோன் வாங்கிட்டு வெளிநாடு கொட்டிங்கனா? ஏன் விஜய் மலையா கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் வாங்களியா? சொல்றா முக்கோன மூஞ்சி. ஏய், நீ என்ன அப்படியே எங்களோட நைஸா சேரலாம் பாக்க? இல்ல இல்ல, பஸ் நாம ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்துக்குவோம். அவங்க உட்காருவாங்க, நீ உட்கார். ஏய், இனிமேல் எவனா சுட்டிங்க சாவச்சிருவேன்.
ப்ரோ ப்ரோ ஒன்னால இல்ல. ஏய் யார் ரணி வா பாத்தா தெரியல டப்புன்னு பழகிட்டாப்ல. நானும் உன் குரூப் தான்பா. ப்ரோ வாங்க மேனேஜர் ஆண்டி தனியா இருக்குது, நம்ம போய் பேசலாம் வா. ஆண்டி பாரு குழந்தைக்கு பால் குடுக்குற மாதிரி தூக்கி போறாங்க. சைஸ் எல்லா சேனல்லயும் நம்ம மேட்டர் தான்டா. ஒரே ஒரு சேனல் மட்டும் குக்கி படம் ஒன்னு இருக்க மாறேன் பையன். எப்பரா நானே ஒரு 3000 தடவை பார்த்திருக்கேன். 1,00,000 முறை போட்டானுங்களே. இதே இங்க பாரு, இங்க ஒரு குங்கி. இந்த குங்கி சிடியும் டிடியும் வச்சு இவனுக்கு பண்ற அட்டகாசங்க இதே. அனி ரொம்ப பிடிக்கும்பா. ட்ரங்க் அண்ட் டிரைவ் தானே? அவ ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டா உனக்கு எப்படி தெரியும்? ஒன்ன சொன்னேன்டா, இவர் தான்பா பெஸ்ட். பால்ராயா இல்ல? நோ கமெண்ட்ஸ். யா நான் அவரோட தீவிர ஃபேன். போய் சொல்றேன். நம்ம தெரிஞ்ச கம்மி இருக்குப்பா. ஐயோ போலீஸ் போலீஸ் ஆம்புலன்ஸ் டா. போலீஸ் வந்துச்சுமா? பணம் வந்துருல்ல? சூப்பர். இப்போதான் இன்வால்மெண்ட்டுக்கே வர. இல்ல லேட் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்னா பசிக்குது இல்ல. ஹலோ சொல்லுங்க. தலப்பா கட்டி பிரியாணி கிடைங்களா? பிரியாணி சூடாக்குதுங்களா? ஒரு 30 பார்சல் கட்டணு வந்துருங்க. அப்புறம் ஜீர்ணாவத்துக்கு கொஞ்சம் ரசம் சோறும் ஆனியனும் கட்டணு வந்துருங்க. யோ ஊர் உலகமே மண்டு போய் கிடக்குது. இந்துஸ்தான் பேங்கியா? 30 பார்சல் கட்டணு, சீக்கிரம் ஓடியா. நீங்க யார் சார் பேசுறீங்க? யார் பேசுதுன்னு கேக்குறாயா? போலீஸ்யா? யாரா? ஏசி ஏசி. யோ ஏசி சண்முகம் பேசுறியா? சீக்கிரம் வாயா. எக்ஸா ரைத்தா? ரைத்தா அவன் கட் பண்ணிட்டான். ஊரா முட்டு காசுல ரைத்தா வந்துரும்பா. ஏ இரு. என்ன ஏண்டா 20 பேர் தானே இருக்கும். 30 ஆர்டர் பண்ண 10 எனக்குப்பா. அதெல்லாம் முடியாது. 3 எனக்கு, 7 உனக்கு. உனக்கு 3 எனக்கு 7. அதான்டா நானும் சொன்னேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதா? ஆர்டர் பண்ணது நானு. அதெல்லாம் இருக்கட்டும். பீடா வேணா சொல்லு. திருவண்ணாமலையில் நான் பயங்கரான் சமா காட்டா இருக்கும். போட்டா நினைச்சிக்கா மச்சான். அவன் மேலே காரித்து போலாம். நீ நாங்க என்ன என்ன விருந்துக்கா வந்துருவீங்க? முதல்ல பிரியாணி வேணும். அப்போ ஹலோ ஹலோ சார், வெளியே பிரியாணி வந்துடுச்சா? போய் வாங்கினா போ. நம்ம பையன் ஆட்டோ பம்ப் கட்ட வருவான், அவன் கிட்ட பிரியாணி நமக்குதான், உள்ள அனுப்புங்க. வாடாங்க. நான் வரணுமா? திமுறை பாத்தீங்களா சார்? வாடா வர. இருங்க சார். விசித்திரமா கொரிலா மாதிரி இருக்கா? தர்மாகோலுக்கே போய் போறீங்க, அதான் உள்ள ஜாலியாக இருக்கிறானுங்க. ஹலோ சார். வெறும் தர்மாகோல் தான். ஏய் இங்க கூட ரச சோர்ல கண்ணுட்டியா? பில்லு சார். சாரு கிட்ட கூட ஜிஎஸ்டியோட கூட. சாரு கிட்டியா? ஏய் ஓ சாரி சார், காலில இருந்து வெயிலே நிக்கிறீங்க. இந்தாங்க ஆள் பார்த்து பிச்சுங்க. அந்த வண்டி வரமா காஞ்சிங்க? என்ன உங்களுக்கு பிரியாணி நன்றி. கூட்டத்தோட கூட்டமா பேச வச்சிருந்தா. Watch out, we're coming for you. You won't even know what you're doing. Sir! Uri sir! Paligi sir! Mask kaita! Sir! Mask illa sir! Uri sir! Moonji sir! Sir! Uri sir! Amma! Sir! Mask illa sir! Original face da! Thanks pa! Now ne! Gorilla mujhe plastic surgery pani da! Bhavi! Manishan da! Sir! Adhan padamunji pochila, apra na pathu nukiriya? Title la? Hey! Yella proof oda maati it nikkira! Olunga unmaiya marikkama sollu! Avangala enga irukanga? அப்படி மூடு. ஒரு கதை சொல்லிட்டா சார்?
அப்புறம் டோலோ 250 காப் சிரப் அது குத்தன்பு. ஏய் தம்பி, என்ன பிராண்ட் வேணும்? அண்ணா மோட்ஸ் ரெண்டு பாயிண்ட் வேணும்ண்ணா. நீ தமிழ் சேகா பையன் தானே? நீ அண்ணா யாட்டி சொல்லிடு நான் பேசுனா. நாங்கள்லாம் ஆள் இல்லைன்னா குவார்டர் லெவலில் யோசிப்போம், நீங்களாம் மேட்டர் லெவலில் யோசிக்கிறீங்க. ம், சரி சரி, ₹500 எடு. ₹500? ஏ, ஒரு பேக்கெட் ₹500டா, ரெண்டு பேக்கெட் ₹1000 இருக்கா இல்லையா? இல்லை பரவாயில்ல, உங்கள் அம்மா கிட்ட பையன் காண்டம் வாங்கினா நான் அவங்ககிட்ட காசு வாங்கிக்கிறேன். இப்போ அண்ணா அண்ணா வேண்டா வேண்டா அண்ணா, ₹500 தானே இருக்கு. சரி, ஒன்று வாங்கிக்கோ, இன்னொன்று அப்பப்போ வந்து வாங்கிக்கோ, சரியா? இன்னொரு வாட்டியில் உங்கள் கடைக்கு வரமாட்டேண்ணா நான். ஏய் தேவைப்படுறா, ஏய் டேய் கவர் வாங்க போகிறான் பாரு. ம், வாங்க உட்காருங்க. உடம்பு என்ன பந்து? நடந்தா மூச்சு வாங்குது, அடிக்கடி மயக்கம் வருது, நெஞ்சு வேற வலிக்குது. டாக்டர் சார், நம்மகிட்ட தலைவலி இரும்பல் வயிற்று வலிக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க தெரியும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பெரிய வியாதி இருக்கு நினைக்கிறேன், நீங்க போய் ஏதாவது பெரிய டாக்டரா போய் பாருங்க. அந்த அளவுக்கு வசதி இல்ல டாக்டர், எந்த வேலையும் செய்ய முடியல, பொண்டாட்டி வேற அடிக்கிட்டே இருக்கா டாக்டர். யோ, எந்த வேலையும் செய்யலன்னா பொண்டாட்டி திட்டதான் என் செய்யும். இப்படி திரும்ப நல்ல மூச்சலு. இந்த மாத்திரையே டெய்லி சாப்பிடுங்க, அப்புறம் வாக்கிங் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். பையில வச்சு சின்ன வயசு டாக்டரா இருக்கீங்க, ஆனா கனிவா பேசுறீங்க. சில போலி டாக்டர் நாயங்கள்லாம் இருக்காங்க, என்னமோ மருத்துவத்தையும் அவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவாங்க. எதுக்கு அவங்களெல்லாம் போய் திட்டிட்டு? இதை கரெக்டா சாப்பிட்டுருங்க, நல்லா வாக்கிங் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட். என்ன சார், வெறும் பேப்பரா இருக்கு, இதுக்கு போய் ₹300? டாக்டர்கிட்ட நெகோசியேஷனா? கிடு, இது மூணு வேலையை நல்லா சாப்பிட்டு வாக்கிங் பண்ணு. காலையில பஸ்ல ஒரு பொறுக்கி தவறி கீழே விழுந்துட்டா. டோன்ட் வரி, ட்ரெஸ்ஸிங் போட்டு டிடி பண்ணா சரியாயிடும். கை கட்டுங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். கை இப்படி வச்சுங்க, பரவாயில்ல வச்சுங்க. ஆ, வெரி நைஸ், நல்லா சில்லற வாரி இருக்கீங்க. தொடர்ந்து ஒரு வாரம் ட்ரெஸ்ஸிங் பண்ணும், இல்லை செப்டிக் ஆகிடும். ம், உங்களை பார்த்தா மருந்து தடவுற மாதிரி இல்லையே, விட்டா கையை பிடிங்க எடுத்துருவீங்க போல இருக்கு. நீ டாக்டருக்கு படிச்சிருக்கலாம் போல இருக்குமா? ஆ, இப்ப காட்டுங்க. என்னது, ஊசி போடமா? வேற என்னமா பண்ண போறேன்? இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க கையிலேயே போடுங்க. கையில அடிபட்டிருக்குது, அதான் இடுப்புல போடலாம்னு நினைச்சேன். பேர் சொல்லுங்க. ஜான்சி. ஜான்சி. ஆ, ஏஜ்? 26. ஆ, ஃபோன் நம்பர்? நம்பரா எதுக்கு? நம்ம பேஷண்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ அப்ல இருக்காங்களா இல்லையா நான் பார்ப்பேன். பேஷண்ட் ஃபாலோ அப்ல இருக்க மாட்டாங்க, ஆனால் டாக்டரில் நான் கரெக்டாக ஃபாலோ அப்ல இருப்பேன். ஓ, வெரி நைஸ். ஐ அம் வெரி நைஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஆ, சொல்லுங்க. 9424. ஆ, 9424. 54. 7366. ஆ, வாட்ஸ்அப் இருக்குல்ல? ம். ஆ, ஆ, ஃபோர் டேஸ் தொடர்ந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஆகணும், ஸோ மறக்காமல் வந்துடுங்க. நீங்கள் மட்டும் வந்தால் போதும். உங்கள் ஃபீஸ் டாக்டர்? ₹5. ₹5? எஸ். ஆ, கரெக்டாக ₹5 வச்சுருக்கீங்களே. ஆ, தேங்க்யூ. ஆ, மறக்காமல் வந்துடுங்க. வெறும் ₹5 தான் ஃபீஸு? தலைவலின்னு வந்தாலே ₹200 கொடுங்குவான். பொண்ணுங்க ஒன்று ₹5 வாங்கிருக்கிறான். உண்மையிலேயே நியூ வீடியோவா? நம்மள தான் பார்க்குறாளா? நீங்க சிங்கிளா? ஆமா, ரொம்ப நல்லவே. அப்ப நான் இந்த சேர் எடுக்கிறேன். இதுக்கு அடி குடிகாரம் கூலிங் பீர பார்த்த மாதிரி பார்த்த. நல்லா இருக்கீங்களா? கருங்க மச்சான், மேனேஜர் கூப்பிடுறாரா? போலாம். அவன் லவ்வரை விட அதிகமா என்னதான்டா கூப்பிடுறான். ஒன் மினிட்ல வந்துடுறேன். கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க சார். ஆமா சதீஷ், முன்ன மாதிரி நம்ம கம்பெனி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர்றதில்ல, உனக்கு கூட தெரியுமே இது ரெசிஷன் பீரியட். ஆமாம் சார், இந்த தடவை நம்ம ஆளுங்களை குறைக்க போகிறோம். அண்ட் திஸ் டைம் இட் இஸ் கோயிங் டு பி 70. சூப்பர் சார், எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க, அந்த 70 பேர் லிஸ்ட்டை ரெடி பண்ணிடுறேன். சதீஷ், அந்த 70 நீயும் இருக்க,
சார் ஐ எம் சாரி சதீஷ். யோ, இப்படி திடீர்னு வேலையை விட்டு போனால் நாங்களாம் எங்கேயா போகிறது? சதீஷ் மைண்ட் யோர் வேர்ட்ஸ். சாரி சார், உங்களுக்கே தெரியும் இந்த வேலை எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடச்சிதுன்னு. என் ஃபேமிலியே இதை நம்பி தான் சார் இருக்காங்க. என் கையில் ஒன்றும் இல்லை, சூப்பர் பாஸ் சொல்கிறத நான் செய்கிறேன். ஐ எம் சாரி. கடவுளே, கீழே குதிக்கும் போது கையில் காலில் உடம்புல தலையில் எங்கேயுமே அடிபடக்கூடாதுரா. விழுந்தவுடனே பட்டுன்னு உயிர் போயிடணும். இன்ஜினியரிங் படித்ததுக்கு பேசாமல் எங்கேயாவது இஞ்சி மரப்பை வைத்தாவது பழச்சிருந்துருக்கலாம். சரியாக சாவலன்னு ஒப்பல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். என்னை மட்டும் காப்பாற்றாதப்பா கடவுளே. சேர்ந்து பொங்கலுக்கு வெளில வேணா அடிக்கலாம், கொள்ளையெல்லாம் அடிக்க முடியாது. கொள்ளை அடிக்கிறது ஏதாவது ஐடியா கொடுக்குறேன். சாவரத்துக்கு வேணா நான் ஐடியா கொடுக்குறேன், கொள்ளை அடிக்கலாம் நீயே கொடுத்துக்கோ. நம்ம ஏரியாவில் ஒரு தொழிலதிபர் வீடு இருக்குது, அங்கே அச்சன்னு வச்சுக்கோ, செம்மையாக துட்டு பார்க்கலாம். மோசா, எனக்கு குறைஞ்சபட்சம் 3 கோடி வேணும்டா. பிரிண்ட் பப்ளிசிட்டி அப்போ 5 கோடி வேணும்டா. ஓ, உனக்கு எவ்வளோன்றது தான் பிரச்சனை, மற்றபடி கொள்ளையில அடிச்சிடுவேன். படடி சட்டா சைடு சொன்னால் என்ன வர, இதில் பாதி காசு போலீஸே பிடிங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாத கேஸ்லாம் நம்ம தலையில் கட்டிடுவாங்க. என்னப்பா ஆர்டர் எடுக்க வந்தியா? வாங்க பாய் பிரதர், கீழ் ஃப்ளாட்டுக்கு வந்து 1 மாதம் ஆகுது, ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஏன் பேச மாட்டேறீங்க? ஏன் பேச மாட்டேன்? ஏன் பேச மாட்டேறீங்க? ஏன் பேச மாட்டேறீங்க? டேய், நீங்களே பேசுனா அவர் எப்பறம் பேசுறாரு? பேச விடுங்கடா. என்னைய உங்க டீம்ல சேர்த்துக்கங்க. ஆமாம், நாங்கள் ஐபிஎல் டீம் வச்சுக்கிறோம், இவர் சேர வந்துட்டார். இவன் நம்ம ஏஜ் குரூப்லேயே இல்லை, இவன் நமக்கு வேணாம். ஏ விடுறா, நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நானும் உங்களோட சேர்ந்து கொள்ளடிக்க வரேன். பாத்தியா, மொத்தத்தையும் ஒட்டி கெட்டு வந்துக்கிறான். இவன் டேஞ்சரு வேணாம். ஏய் சும்மா, நாம் போட போகிற பிளானில் தான் நம்ம தலைமுறையாக செட்டில் ஆகும். அதுக்கு நாம் ஒரு பேங்க்கில் தான் கொள்ளடிக்கணும். யோ, செம்ம பிளானியா? பேங்க்குக்கு போனால் கோடி கணக்கில் கொள்ளையடிச்சிடலாம், செம்மையா செட்டில் ஆயிடலாம். இதுக்குதான் ஒரு சீனியர் இருக்குது. ஏய் சீனியர், சரி குத்துறா. சச்சி உளராத, ஏதோ தனியா இருக்கிற வீட்டில் கொள்ளையடிக்கிறனா கூட ஓகே. பேங்க்னா சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி, 20-30 ஸ்டாஃப்ஸ்லாம் வேறு இருப்பாங்க. நம்ம ஞாயிற்றுலாம் போகலாண்டா. இந்த அக்யூஸ்ட் இந்த அரை மண்டலம் வச்சு கொள்ளையடிக்க போனால் சத்தியமாக போலீஸில் மாட்டுவேன். பெரிய லெவலில் செட்டில் ஆகுனா பேங்க் தான் கரெக்டு. நான் சொல்றது ஓகே சொல்கிறவங்கலாம் கை தூக்குங்க. நீங்க ஏய் ஐடியா கொடுத்தோடனே நீ தான், அப்புறம் ஸ்லோ மோஷனில் தூக்குறேன், தூக்கு. நான் மட்டும் சாவலான்னு பார்த்தேன், இப்போ எல்லாரும் எங்களை சேர்ந்து சாவ போறீங்க. சாவுதான், நாளைக்கு மூடிக்கு வந்துடுங்க, மாடிக்கு வந்துடுங்க, கரெக்டாக பிளான் பண்ணுவோம். நாளைக்கு எல்லாரும் பிளான் படி மூடிக்கு வந்துடுங்க. சரி சரி, நல்லா நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் செந்திரி. ஹலோ, ஏ போன் அடிக்கு போடுறா. சாரி மாச்சா, நான் கூட காலிங் பண்ணின்னு நினச்சிட்டேன். ஹலோ, என்னங்க காஃபி பொடி சுகர் ஏதாவது வேணுமா? நைட்டு மீட் பண்ணப்போ காலையில் என்ன வர சொல்லியிருந்தீங்க. ஆம்பளைங்களை நாங்கள் வர சொல்ல மாட்டோமே. சரி வாங்க, உள்ள வாங்க சார், படுத்துக்குங்க. அவர் மூஞ்சியை பார்த்தா வாந்தி எடுக்கிற அளவுக்கு கேவலமாக இருக்குது. என்னவா, நேற்று டாஸ்மாகில் பேசுனதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஐயா, அது எப்படி சார் மறக்க முடியும், சொன்னதே நான் தானே. 2 ஹாஃபு 1 குவார்ட்ரு, 1 சிப்ஸ் பேக்கெட்டு, 2 ஆம்லெட்டு, 1 ஹாஃப் பாய். பார்த்தீங்களா சார் நண்பனே, என் தளபதியே, நேற்று தச்ச சரக்குலாம் ஒன்று விடாமல் கரெக்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? லூசு மாதிரி பேசலையா? நேற்று டாஸ்மாகில் சரக்கு அடிக்கும் போது பேங்க்ல கொள்ளையடிக்கலாம்னு பேசுறோமே. என்னது கொள்ளையடிக்கவா? யோ, நான் நேற்று தச்ச போது என்ன தெரியலையா? எங்களை வந்து கொள்ளையடி கூப்பிடுற, மரியாதையாக வெளியே போயிடு, இல்லை காங்க விட்டு கடி கூட்டுருவேன். நாங்கள் ரொம்ப தேசனான ஃபேமிலி, இட்லியை கூட ஹாஸ்பிட்டலில் தான் சாப்பிடுவோம். நேற்று பேசும்போது மட்டும் பெரியாது. பார்த்தா கோய கோயன்னு இருக்கிற, ஒச்சு போட முடியாது, பிச்சு போட்டுடுவேன். ஏய் போ சொல்கிறேன், வெளியே போ சார், போங்க சார். ஏய் யாராவன் திடீர்னு கொள்ளை இல்லைங்கிறான். அது நேற்று நைட்டு சரக்குல தண்ணி நிறைய கலந்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம கூட இனிமேல் தண்ணி கலக்கூடாது மச்சான், சத்தியம் பண்ணுங்கடா. ஆ சத்தியம் அம்மா, ப்ராமிஸ். ஐயோ தாத்தா, மறுபடியும் மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறான், நீங்க மண்டை உடைக்க முட மாட்டான் ஒன்ன மச்சான். ஜான் சீடா, நம்ம பாய் பிரதர்ரா. என்னன்னு போய் கேக்கலாம், நேத்து வரேன்னு சொல்லிட்டு நீ தனியா உட்கார்ந்து. பிரதர், நேத்து வரேன் வரவே இல்ல பிரதர், நேத்து எல்லாம் பிளான் பண்ணிட்டு இப்படி வராம போயிட்டே. ஏய் என்னன்னு கேளுங்கப்பா. வரல வரல, நீ உங்க மேல செம கோவத்துல இருக்கேன், ஒழுங்கா எந்திரிச்சு போடுங்க சொல்லிட்டான். சரி, கசக்கி போட்ட வாட்டர் பாட்டில் மாதிரி உங்க மூஞ்சிருக்கும் போதே தெரியுது நீங்க கோவமா இருக்கீங்க. அதெல்லாம் விடுங்க, இதை நீங்க மாத்திரலாம் கொண்டு வந்துருக்கீங்க. வர்றா, சாப்பிட்டு மாத்திர போறனை பாத்துக்கிறேன், ஆனா சரக்கஷ்டு மாத்திர போறனை இப்பதான் பாக்குறேன். வயசான மாத்திர போறத உட்காருங்க, உட்காருங்க. என்னப்பா எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு நீங்க கட்சியில வரா போயிட்டு பயந்துட்டேன். என்ன பயம், என்ன பயம், பக்காவா பிளான் பண்றோம், கொரில்லா ஸ்டைல்ல பேங்க்ல நுழையிறோம், பணத்தை தூக்குறோம், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், ஓகேவா? ஆனா மச்சான் ஒரு கண்டிஷன், கொள்ளையடிக்கிறது மட்டும் தான் நம்ம கொள்கை, குழந்தைங்களையும் பொண்ணுங்களையும் தொடவே கூடாது. குழந்தைங்க பொண்ணுங்களும் பக்கத்துல நான் ஹீரோ அப்படிதான் பேசணும். சீஸ் மாம், சீஸ் மாம், சீஸ். ஆமாமா, ஹீரோன அப்படிதான் இருப்பா. சீஸ் சீஸ். பாய் பிரதர், பாய். நாளைக்கு காலைல கரெக்டா வந்துருங்க, கரெக்டா பிளான் பண்றோம், தூக்குறோம், மறக்காம வந்துருங்க பிரதர்.
சைஸ் கதவு துறடா. இவன் ஒருத்தன் சலூனுக்கு வந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு, ஏய் ஆறா அவன் நடுராத்திரியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. ஹலோ, பாத்ரூம் க்ளீனிங்கா? வர சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ஆனால் அவங்களாம் அப்பாஸ் மாதிரி அழகாக இருப்பாங்களே. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ்மி, தொடப்போட எத்தணும் இல்லையா? டேய் பிரதர், அதான் நேற்று காலைல சொல்லிட்டோம்ல, எதுக்கு திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கீங்க? ஏய் அந்த பக்கம் போ. நான் வெட்டியாக பேசுகிறீங்க, நீங்கள் போட்ட பிளான் படி நம்ம கொள்ளடி. ஏய் யார், அவன் நான் காலங்காத்தில் வந்துடுறான். லூஸ் மாதிரி நம்ம பிளான் நம்ம பிளான் சொல்லிட்டு இருக்கான். வெளியே போறியா இல்லை போலீஸை கூப்பிட்டுமா? டேய் சொல்லு, நீ சொன்னதே கேட்டிருக்கண்டா. போ பணந்தலையோ. யோ, இதுதான் கடை தொடங்குற நேரமா சார்? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இவனுக்கு தினக்குளிக்கு முடி கொட்டினாலே மூணு நாளைக்கு வெட்டலாம் போல் இருக்கேன். ப்ளீஸ் சிட் டவுன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கடை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வந்துடுறேன். சீக்கிரம் வாயா சார். இந்த பாப்பா அதிர்ச்சி செய்தெல்லாம் பார்த்துட்டுங்க, நான் போய் சாமி கூட்டு வந்துடுறேன் சார். அடுத்த சீக்கிரம் வாயா. வண்ட மாதிரியே மனசும் பெருசு சார். அப்பனே முருகன், ஊரில் மழை பெஞ்ச பயிர்கள் செழிப்பாக வளருதோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொருத்த தலையிலையும் தலைப்படி செழிப்பாக வளருதோ சார். வாங்க சார். சார் கட்டிங்கா சேவிங்கா சார்? கட்டிங் தான். ஆனால் இந்த கட்டிங் இல்லை, 90 கட்டிங். பாயிண்ட் ஷாப் ஓப்பன் பண்ண 12 மணி ஆகும்னு சொன்னாங்களா, அதான் அது வரைக்கும் டைம் பாஸ் பண்ணாங்கன்னா அப்படியே ஃபேன் காத்துல ஜாலியாக பேப்பர் படிச்சுன்னு டிவி பார்த்துட்டு. அப்போ நீங்கள் கட்டிங் பண்ணால் வரல? கோர்ஸ் காத்து வாங்க தான் வந்திருக்கீங்க. எஸ். ஐயோ டேய், இன்னொரு தடவை கடப்பக்க பார்த்தா உன்னை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி போடா. ஹலோ ஓனர், என்ன கடையில போனு? உன் கடைக்கு சன்னி லியோன் கட்டிங் பண்ண வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதான் விசாரிக்கலான்னு போன் பண்ணேன். ஏய் என்ன கிண்டலா, கடைக்கு வாடகை கொடுத்து 6 மாசம் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? இனிமே என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கே கடையை காலி பண்ணு, நாளையில இருந்து சூப் கடை வரப்போகுது, அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேன். ஓனர் கொஞ்சம் டைம் கொடுங்க. கட் பண்ணிட்டான். நீ பேசுடா, இந்த கடை ஓனர் போன் பண்ணா இங்க சூப்பு கடை வரப்போதா? அப்படியா? ஐயோயோ, என்ன சூப் வைக்க தெரியாது? கட்டிங் மட்டும் பண்ண தெரியுமா? மகனே, இந்த கடைக்கு நம்ம ஓட கொடுக்கலன்னு சூப் அடிக்க அட்வான்ஸ் வாங்கிட்டாப்லயா? நம்மள இன்னைக்கே காலி பண்ண சொல்லிட்டான். நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டு வாடகை கொடுக்கலன்னு வீட்டை காலி பண்ண சொல்லிட்டான்பா. இன்சல்ட். இப்ப என்ன பண்றது? நம்ம இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கோம். பக்கத்துல இருக்கிற பேங்க கொள்ளடிச்சா எப்படி? ஒருத்தனால நம்ம பக்கத்துல வரல, அதுவும் பட்ட பகல்ல. ஒருத்தருமே இல்லையா? மக்கள் ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒன்னு பிரச்சனை வேடிக்கை பாக்குறது, இன்னொன்னு அதை கண்டுக்காம கடந்து போறது. அதனால தான் எங்கேயும் அவனை ஓட விட்டு வெட்ட முடியுது, இஷ்டத்துக்கு எங்கேயும் பூந்து திருட முடியுது. கண்டவெல்லாம் இப்படி உட்காந்து பேங்க கொள்ளடிக்க பிளான் போட முடியுது. அப்படின்னா அதான பண்ற பிளான் சொதப்பினாலும் கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு. ஸோ அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா பேங்க்ல கை வைக்கிறது தான் பெஸ்ட். ஏய் ஏய், 20-30 நிமிஷத்துல டக்குன்னு போய் பேங்க்ல பணத்தை எடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும். என்னது, என்னமோ பேங்க்ல போட்ட பணத்தை எடுக்க போற மாதிரி சொல்ற? பேங்க்ல எப்படி போறோம்? பைத்தியம், அதை சொல்லு. முதல்ல நம்ம செலக்ட் பண்ற பேங்க் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 3-5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கணும். அப்போதான் அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு வரத்துக்கு ஒரு 1.5 மணி நேரமாவது ஆகும். ஏன்னா நம்ம லாக்கர் ரூம்குள்ளே போகிறதுக்குள்ளே எவனா ஒருத்தன் அலாரம் அமைக்கிடுவான். சூப்பரு, நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம், செத்தோம். பேங்க்குள்ளே கண்ணை எப்படி மறைச்சிட்டு போகிறோம்? நீ உன் வேலையிலே குறியாரு. இந்த வாட்டி பர்தா யூஸ் பண்ணலாம். பர்தாவா? நோனோ, பிளாக் கலர், ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு எப்பா காங்க, நீயாவது என் கூட வர்றா? இந்த அக்யூஷன் நம்மளாம் சாவடிக்காம விட மாட்டான். இந்த கண்ணை விட காங்க பார்த்தா தான் செம்மடர்றா வரானுங்க. கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறோம். அப்போ நீயும் சாவ போகிற.